அது கழிஞ்சட்டும் சதுசேய மாதிரி கூடுதல் இப்போ சிலாக்க ஏசின படம் வந்துடும். இக்க ஒப்ப சத்து கழிஞ்சங்க ஒரிக்கலும் ஜீவோட ஏழரு அழிட்டுள்ள நம்பிக்கையுள்ளாக்கலாப்புதும். இக்க ஏசின கூட குரு மொதே கழிச்ச ஒப்பம் மக்கொட்டாப்புன்னு முச்சு சத்தன் ஹோதங்க அவனை தம்மா அவனை ஹின்ற மொத கழிச்சட்டும் அண்ணன் ஹெசரிய மக்களை விட்டு மாடுக்கு ஹலி மோசி நங்க தந்த நேமதால எழுதிடது. என்னங்க வந்து சலால ஏழு அண்ணன் தம்ம தீர் இத்துரும் தொட்டா வந்து ஹெண்ணின மொத கழிச்சோ குறைச்சு காலத்துட்டு சத்தன் ஹோதான் அவங்க மக்கள் ஒட்டிப்பில்லு. இரண்டாமத்தவன் அவளை மொத கழிச்சான் அவனும் அந்த தின்ன குறைச்சு காலத்து சத்தன் ஹோதான் அவங்களும் மக்கள் இல்லை. இதே ஹார மூராமத்தவனும் மொத கழிச்சோ அவனும் சத்தன் ஹோதான் அவங்களும் மக்கள் இல்லை. இந்த தேக்கு ஏழு ஆளும் அவளை மொத கழிச்சுத்துரும் ஒவ்வொரு மக்கள் ஒட்டிப்பில்லு. ஏழு ஆளும் சத்தன் ஹோதரும் கடைசி அவளும் சத்தன் ஹோதான். அந்த இப்பங்க அக்க ஜீவோட ஏழ ஜினால அவ யாரங்க ஹென்றாயிட்டுப்பா யானங்க ஹளிங்க ஏழு ஆளும் அவளை கெட்டித்தரல்லோ ஹளி கேட்டுரும். அதங்க ஏசு அக்களை கூட நீங்க வேத புஸ்தகத்தால் எழுதிப்பதும் சத்தாக்களை ஜீவோட எழுத்து தெய்வத சக்தி யானாப்பது ஹளியும் கொத்தில்ல அது கொண்டு அப்போது இந்த தெட்டாய் சிந்துசுதும். சத்தாக்களை ஒக்க தெய்வம் ஜீவோட ஏழ்சங்க அல்லி ஒவ்வொரு ஹெண்ணு கெட்டுவது இல்லை ஹெண்ணு கொடுதும் இல்லை. ஆக்க எல்லாரும் சொர்க்காளிப்ப தூதமாற ஹாரைப்புறும். சத்தாக்க ஜீவோட எழுதுனை பற்றி தெய்வத புஸ்தகத்தால் முள்ளு படித்தால பீத்தோ தெய்வ கூட்டு கூடுதுன்னா நீங்கள் படிச்சுதீரல்லோ. அள்ளி தெய்வ மோசது கூட நான் அபர்காமன் தெய்வம் ஈசாக்கின் தெய்வம் யாக்கோபின் தெய்வமாயிட்டு இத்தீனே ஹளி ஹளி ஹடதையல்லோ. தெய்வ சத்தாக்க தெய்வமாக இப்போவனல்ல ஜீவுளாக்க அப்போ தெய்வமாக இப்போது ஹளி நீங்கள் மனசில் மாடாத்தது கொண்டு தெட்டாய்த்து சிந்திச்சது ஹளி ஹளி தான். அக்க தர்க்கீசன் இப்போது கேட்டுட்டுதா இஸ்ரேல் வேத பண்டிதன் மாறாள் ஒப்பம் அக்களை கூட ஏசு சரியாயிட்டு உத்தரவு ஹளிதான் ஹளி கண்டட்டும் ஏசு நிறைய பந்தட்டும் தெய்வ நேமதால பேத்து முக்கிய நேமம் ஏதாப்புதோ ஹளி கேட்டோம். அதங்க ஏசு தெய்வ நேமதால பேத்து முக்கிய நேமம் ஏது ஹளிங்க இஸ்ரேல் ஜனங்களே கேள்விவா நங்களே தெய்வா இப்போ எஜமான ஒப்பனே உள்ளும் சத்திய தெய்வா நின்ன தெய்வதா நின்ன பூர்ண ஹிருதயம் கொண்டும் பூர்ண மனசு கொண்டும் பூர்ண இஷ்டம் கொண்டும் பூர்ண சக்தி கொண்டும் ஸ்னேகிசுக்கு ஹளி ஹளிட்டுள்ள அப்போதோ ஏற்றும் முக்கியமாயிட்டுள்ள நேமம் இதங்க ஒத்த இன்னொந்து முக்கிய நேமம் ஏன ஹளிங்க நீ நின்ன ஸ்னேகிச ஹாரத்தின்னு நின்ன அயல்காரனும் ஸ்னேகிசுக்கு ஹளிட்டுள்ளதா அப்போதோ இதனை காட்டில் முக்கிய நேம பேர் ஒன்றும் இல்லை ஹளி ஹளிதான். அதங்க வேத பண்டித ஏசின கூட சரியாப்புது குரு நீ ஹளிது சத்திய வாக்கு தெய்வம் ஒப்பனே உள்ளோ வேற ஒன்று தெய்வம் இல்லை. பூர்ண இருதயம் கொண்டும் பூர்ண மனசும் கொண்டும் பூர்ண இஷ்டம் கொண்டும் பூர்ண சக்தி கொண்டும் தெய்வத ஸ்நேகிச்சதும் ஒப்பம் அவனை ஸ்நேகிச ஹாரத்தின் அவன் அயல்காரனை ஸ்நேகிச்சதும் அப்போதும் ஆடு கோழித கர்ம கொட்டு பூர்ண ஹரக்கி கழிப்பதனை காட்டிலும் முக்கியமாயிட்டுள்ள நேமம் ஹளிஹளிதான். அவன் புத்திபரமாயிட்டு உத்தர ஹளிதனை கண்டட்டும் ஏசு அவனை கூட நீ தெய்வராஜத்தை அறிய பந்துட்டு ஹளிஹளிதான். இந்த உபரியும் இயேசுன கூட கேள்வி கேளுத்து தைரிய பந்துப்பில்லு. இந்த இயேசு அம்பளதால உபதேச கீவ சமையால கிறிஸ்து தாவிதின மங்கனாப்புது ஹளி வேத பண்டித மாதிரி ஹழுதையானக நின்ன சத்துருக்குள நின்ன காலடிய மாட வரட்ட நீ தானே பலபக்க குளிதிரும் ஹளி தெய்வம் தானே எஜமான கூட ஹழுதினே ஹளி பரிசுத்த ஆல்மாவின கொண்டு தாவித ஹழுதினோ தாவீதே கிறிஸ்துன எஜமான ஹளி ஹளிப்பங்க கிறிஸ்து எந்த தாவீதுன மங்கனாப்புது ஹளி கேட்டோம். அம்மா குறைய ஆள்காரு ஏசு ஹளிதின சந்தோஷத்தோடு கேட்டுட்டு ஏசு ஜனங்களே உபதேச கீவத்தாப்பங்க வேத பண்டித மாதிரி சூச்சி சினைவா அக்கட நம்புவாடா அங்கடியோட பீத்தோ ஆள்காரு அக்கள கும்படுக்கு ஹளிட்டோ நீண்ட உடுப்பின ஹைக்கிண்டோ நடதாண்டு நிப்புறும். சத்திய ஓரினாலையும் பிராத்திரிகிவா சலாலையும் முக்கியமாயிட்டுள்ள சலால ஹோய் குழிவத்து ஆக்ரஸ்தாக்கள் அப்புதும். அது மாத்திரம் அல்ல விதவை ஹெண்ணாக்களை முதலோ ஏமாத்தி எத்தாக்களும் அப்புதும். இக்க மட்டுள்ளாக்களை முந்தக ஒள்ளேக்க ஹளி காட்டத்தை பக்காயி நீண்ட பிரார்த்தனைக்கு வாக்களும் அப்புதும். அக்கக தெய்வ கூடுதல் சிச்ச கொடுக்கும் ஹளி ஹளிதான். எந்தட்டு ஏசு அம்பளத ஒளிய இப்ப உண்டி பட்டி தறிய குழுதட்டும் ஜனங்களும் காணிக்க ஹைக்குதுன்னா நோடிட்டு தான் ஹணக்காரால குறைய ஆள்காரு தும்பா ஹண ஹைக்கிறோம். அம்மங்க அள்ளி வந்த ஒன்று பாவப்பட்ட விதவை அஜி குறைஞ்ச மதிப்புள்ள இரட்டு ஹனதை எத்தி காணிக்க ஹைக்குதா. அம்மங்க ஏசு தன்னை சிசியமாரி அறிய ஊதட்டும் உண்டி பெட்டியால காணிக்க ஹைக்குது எல்லாருன்னு காட்டிலும் ஈ பாவப்பட்டவள் அப்போது தும்ப காணிக்க ஹைக்குது ஹளி நான் நீங்களை கூட நேராயிட்டு ஹழுது அப்போது. எந்த ஹளிங்க மட்டுள்ளாக்கொக்க அக்களை கையாளிப்போ சொத்து முதலிருந்த
ಒಂದು ಸಿಂಧ ಪಂಗಿನ ಕೊಂಡು ಬಂದಟ್ಟು ಕಾಣಿಕೆ ಪೆಟ್ಟಿಯೊಳಗೆ ಹಾಕಿರೋ ಎಂದಂಗ ಈ ಪಾವ ಪಟಾವ ಅಂತಲ್ಲ ತನಗ ಕಷ್ಟ ಬುದ್ಧಿಮಟ್ಟು ಇದ್ದಟ್ಟು ಕೂಡಿ ಅವಳ ಕೈ ಇದ್ದ ಎಲ್ಲದನ್ನು ಕೊಂಡು ಬಂದು ಕಾಣಿಕೆ ಪೆಟ್ಟಿಯೊಳಗೆ ಹಾಕಿದ ಹಳಿ ಹಳಿದ.